வந்து பாயிண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாம் பாடத்துல மின்னோட்டவியல். சோ மின்னோட்டவியல் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் மின்னோட்டவியல் என்றால் என்ன? மின்னோட்டங்களை பற்றி படிக்கும் இயற்பியலினுடைய ஒரு பிரிவு தான் மின்னோட்டவியல். மின்னோட்டங்களை பற்றி படிக்கும் இயற்பியலினுடைய ஒரு பிரிவு தான் மின்னோட்டவியல். ஓகேவா? அப்ப அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் முக்கியமா அப்படின்னா மின்னோட்டம். அதுக்கு மின்னோட்டம், மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டம் வரையிறது, மின்னோட்டத்தை சமன்பாடு, அந்த மாதிரி கேட்போம். சோ ஃபர்ஸ்ட் மின்னோட்டம் என்றால் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மின்னோட்டத்துக்கு உண்டான குறியீடு என்னது? சோ குறியீடு மின்னோட்டத்துக்கு உண்டான குறியீடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐங்கிற சொல்லி இருக்கு. சரியா? என்ன அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸ்கேலர் அளவு. அதாவது ஸ்கேலர் அளவு. ஸ்கேலர் என்னது? வெறும் எண் மதிப்பை மட்டும் எண் மதிப்பை மட்டும் பெற்றுள்ள அளவு வந்தது ஸ்கேலர் அளவு. சரி, அடுத்தது மரபு மின்னோட்டத்தின் திசை. மரபு மின்னோட்டத்தின் திசை. மின்னோட்டத்தின் திசை என்ன அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மரபு மின்னோட்டத்தின் திசை கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம ரெண்டு சார்ஜ், அதாவது ரெண்டு மின்னோட்டம் இருக்கு. மின்னூட்டம் எலக்ட்ரான், மின்னூட்டம் பாயும் வீதம் எலக்ட்ரான். அப்ப மின்னூட்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கோ, ஓகேவா? இதுல நம்ம ரெண்டு வகையா மின்னூட்டம் இருக்கு இல்லையா? நான் சொல்றது என்னது? ஒன்று வந்துருது எது மின்னூட்டம், நேர் மின்னோட்டம். நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஓகேவா? இந்த நேர் மின்னோட்டம் எது மின்னோட்டம்? நம்ம என்னது மின்னோட்டம்? எலக்ட்ரானுடைய ஓட்டம் தான். சோ எதிர் மின்னோட்டம் நேர் மின்னோட்டம். எதிர் மின்னோட்டம் வந்துருது எலக்ட்ரான், எலக்ட்ரான் நேர் மின்னோட்டம் மின்னோட்டத்துக்கு. சரியா, இதுதான் நமக்கு எலக்ட்ரான் தான் நமக்கு. எலக்ட்ரான் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து கட்டுமான எலக்ட்ரான், ஒன்னு கட்டற்ற எலக்ட்ரான்கள் சொல்லுவாங்க. என்ன எலக்ட்ரான்கள்? கட்டற்ற எலக்ட்ரான்கள், கட்டுள்ள எலக்ட்ரான்கள். சோ பாரு என்ன பண்ணி, கட்டற்ற எலக்ட்ரான்கள். இன்னொன்னு கட்டுள்ள எலக்ட்ரான்கள். இத இங்கிலீஷ் என்ன? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது ஒன்று பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். கட்டற்ற எலக்ட்ரான்கள் ரெண்டு இருக்கு. சோ நம்மளுக்கு இதுல எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டற்ற எலக்ட்ரான்கள்